பேர் வச்சாலும் வைக்காம போனாலும் அந்த பாட்டு இருக்கு இல்லையா, மைக்கேல் முதல காமராஜர்ல, அதுக்கு ஒரு ஒரு இன்சிடென்ட் ஒன்று இருக்கு, ரொம்ப தமாஷா இருந்து. சங்கீதம் சீனிவாசராவ் டைரக்டரும் கமல் சாரும் கம்போசிங் ரூமில் வந்து உட்காந்துருக்காங்க. உட்காந்து அது பலதெல்லாம் பேசிட்டு அப்புறம் வந்து டியூன் போட்டாச்சு. டியூன் போட்டுச்சு, அப்புறம் வாலி சாரை கூப்பிட்டு பாட்டு எழுத வைக்கிறப்போ எல்லாம் உட்காந்துருக்காங்க. அவர் என்ன சந்தம் எப்படி டட்டா 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 என்னையா டட்டா டட்டா டட்டாடன்ற ஆமண்ணா, ஏய் இந்த மாதிரி சொந்தமெல்லாம் கொடுத்தா எப்படி எழுதுறதுன்னு. ஏன்னா ஏற்கனவே எழுதுனது தானே அப்படின்னு. ஏற்கனவே யார் யார் எழுதுனாங்கன்னு, வள்ளுவர் எழுதி போயிருக்காருல்ல, வள்ளுவர் என்ன எழுதினாரு, கமல் சாரும் சிங்கசீனாசரும் என்ன பாக்குறாங்க, இவர் என்ன சொல்றாரு, துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி தூம் அப்படின்னா, அர என்னையா அப்படின்னா, ஆமண்ணா இதுதான் சந்தம் அப்படின்னா, அவருக்கு பேர் வச்சாலும் வைக்காம போனாலும் புள்ளி வாசம் அப்படின்னு எழுதினார். அந்த தத்தா டட்டா துப்பா இருக்கு துப்பாய, அந்த அந்த ஸ்ட்ரெஸ் வேணும்னா அந்த லெட்டர் அச்சரம் அந்த மாதிரி வரணும்னு உள்ளதான் பேர் வச்சாலும் வைக்காம போனாலும் அப்படின்னு எழுதினார்.